உத்தமபாளையம் அருகே உயிருடன் இருந்து கொண்டே தனக்கு தானே கண்ணீரஞ்சலி போஸ்டர் வடிவமைத்து சமூக வலைதளங்களில் பரப்பியதுடன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வைத்த இளைஞரின் ஆன்லைன் போதையால் அவரது உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் மிதுன். இவர் நாள்தோறும் விதவிதமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதில் பெரும் ஆர்வம் கொண்டவர். இந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று மாலை மிதுன் இறந்துவிட்டார் என்றும் அவரின் இறுதிச் சடங்கு வெள்ளிக்கிழமை பிற்பகலில் நடைபெறும் என்றும் சமூக வலைதளங்களில் அவரது புகைப்படத்துடன் கூடிய கண்ணீரஞ்சலி போஸ்டர் வேகமாக பரவியது. இந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் மிதுனின் மொபைல் எண்ணிலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கப்பட்டிருந்தது. இதனை கண்டு அவரது உறவினர்களும் நண்பர்களும் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் மிதுனின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது மிதுன் ஹாயாக இருந்துள்ளார். இதனையடுத்து உறவினர்களும் நண்பர்களும் அவரிடம் விசாரித்தபோது விளையாட்டுக்காக தனக்குத்தானே கண்ணீரஞ்சலி போஸ்டர் அடித்து சமூக வலைதளங்களில் பரப்பியதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மிதுனின் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் அவரை நைய புடைத்ததாக கூறப்படுகிறது. சமூக வலைதளங்களில் கிடைக்கும் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மீது உள்ள அதீத போதையால் லைஃபே முடிந்ததாக தனக்கு தானே கண்ணீரஞ்சலி போஸ்டர் வெளியிட்ட இளைஞரின் செயல் உத்தமபாளையம் பகுதியில் பரபரப்பையும் கடும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது.